ஹலோ, இந்த வீடியோவில் வந்து மோட்டோ G32 ஃபோனோட ரிவ்யூ சொல்கிறேன். இந்த ஃபோன் வந்து நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கினது. கலர் வந்து ரெட்டு. மோட்டோ G32 8+ 128 GB. இது கலர் பேர் வந்து சாட்டின் மரூன். இது கோடு. ப்ரைஸ் ஆக்சுவலி 18,999 ரூபா போட்டிருக்காங்க. இது ஐ திங்க் யூஷுவல் ப்ரைஸ் வந்து ஒரு 13லேருந்து 14,000 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து ஆஃபரில் வாங்கினேன், 9,999 போட்டிருந்துச்சு. ஆர்டர் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட் ஒரு 26 ரூபாயோ ஏதோ பேக்கேஜிங் காஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி போட்டாங்க. ஓவரால் வந்து 10,026 ரூபாயோ ஏதோ பே பண்ணேன். இந்த ஸ்டிக்கர் ஒட்டி தான் மொபைல் இருக்கும். இந்த பாக்ஸ் உள்ளே பார்த்திங்கன்னா மேனுவலும் சிம் எஜெக்டர் டூலும் இருக்கும். அதெல்லாம் அப்புறம் காட்டுறேன். அப்புறம் இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சார்ஜரு 33 வாட்ஸும் இதில் கேபிளும் இருக்கும். ஃபோனோட கலரு இந்த ரெட்டு தான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் பிளாக் ஆர்டர் பண்ணிட்டேன், பண்ணி ஷிப்பும் ஆகிடுச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த ரெட்டு கொஞ்சம் யூசர் ரிவ்யூவில் பார்க்கும் போது நல்லா இருந்துச்சுன்ட்டு பிளாக்கை கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மரூன் ரெட்டு ஆர்டர் பண்ணேன். பிளாக் கலர் தான் வேணும்னா நம்ம கேஸ் போட்டுக்கலாம், கேஸ் கவர் ஆர்டர் பண்ணி போட்டுக்கலாம், 200 தான் வரும். பட் இந்த மாதிரி கலரு நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. கேமரா வந்து 50 மெகா பிக்சலு நார்மலு, அப்புறம் வந்து 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளு, 2 மெகா பிக்சல் மேக்ரோ. பாருங்கள் இதான் அந்த சார்ஜர், 33 வாட்ஸு. மேலே வந்து இந்த பிளாக் கலர் இன்னும் பிரிக்கவே இல்லை. ஆ, டைப் சி கேபிள். இதுதான் சிம் எஜெக்டர் டூலு. நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் ஃபேன்சி இல்லை. இதிலே வந்து ஃபோனோட மெயின் ஃபீச்சர்லாம் போட்டிருப்பாங்க. ஸ்மூத் 90 ஹெட்ஸு, ஃபுல் HD+ டிஸ்பிளே, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மோஸ், 5000 mAh பேட்டரி, டர்போ 30 வாட் சார்ஜிங். ஆக்சுவலி பவர் ஹெட்டு வந்து 33 வாட்ஸ் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணோம். பட் ஃபோன் வந்து 30 வாட்ஸ் தான் கேப்பபிள், 33 வாட்ஸ் கேப்பபிள் கிடையாது. பட் கேமரா ஓவரால் நல்லா தான் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டுவல் கேப்சரு எல்லாமே இருக்குது. யூஷுவலாக ஆண்ட்ராய்டில் உள்ள எல்லா ஃபீச்சரும் இருக்குது. ஃபுல் HD+ தான். இது வந்து AMOLED ஸ்க்ரீன் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த டபுள் டேப் அந்த ஆப்ஷன்லாம் நேட்டிவாக வராது. நீங்கள் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் தான் ஏற்றிக்கிற மாதிரி இருக்கும். மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் வர்றது, அது மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகும், அது மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ப்ரைமரி மொபைலுமே வந்து மோட்டோ தான், G72. அது வந்து நான் 14,500 வாங்கினேன். இது வந்து G32. ப்ராசஸர் எல்லாமே ஓரளவு நல்லாயிருக்கு. இது ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் 680. இது வந்து 15,000 ரூபா ரேஞ்சில் உள்ள ஃபோனில் தான் கொடுத்தாங்க. பட் இப்போது இந்த ஃபோன் வந்து ஆஃபரில் 10,000 வந்திருக்கிறதுனால இந்த ப்ராசஸர் வந்து நல்ல ப்ராசஸர் தான். இது கேமிங்லாம் சூப்பராகலாம் இருக்காது, பட் லேடிஸ் யூஸ்க்கு பெஸ்ட்டு. செட்டிங்ஸில் போயிட்டு டிவைஸ் இன்ஃபோ போனோம்னா இதில் கூட நிறையா ஆப்ஷன் காமிக்கும். பட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுமான்னு தெரியல. ஆக்டா கோர் ப்ராசஸர் தான் பார்த்திங்கன்னா 8 கோர் இருக்கு. அப்புறம் கோர் 0லேருந்து கோர் 7 வரைக்கும். அப்புறம் ரேம் பார்த்திங்கன்னா 8 GB ரேம் இது, 124 GB ஸ்டோரேஜ். இந்த ரெண்டு விஷயத்துக்காண்டியே வந்து வாங்கலாம் போல். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த 8 GB ரேம், அப்புறம் வந்து 128 ஸ்டோரேஜை பார்த்த உடனேயே கொஞ்சம் இந்த ஃபோனில் அட்டென்ஷன் அதிகமாகிடுச்சு எனக்கு. இது என்ன மேட்ரு, ஃபுல்லாக நம்ம நோண்டி பார்த்தணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பார்த்துட்டேன். ஸ்க்ரீன் வந்து 6.5 இன்ச் ஸ்க்ரீனு. ரீஃப்ரெஷ் ரேட்டு முன்னாடிலாம் வந்து 90 ஹெட்ஸ் இருந்தாலே பெரிய விஷயம்னு இருக்கும். இப்போது அது 120 அப்படின்னு சொல்லி தாண்டி போயிட்டுருக்கு. பட் இதில் 90 ஹெட்ஸ் கொடுத்துருந்தாலே போதும். அது இந்த ஸ்க்ரோலிங் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூதாக இருக்க மாதிரி காட்டும், மற்றபடி ஒன்றும் இல்லை. மெயினாக இது வந்து ஒரு 4G தான், 4G ஃபோன் தான். 5G எங்கள் வில்லேஜுக்கு வர ரொம்ப வருஷம் ஆகும்னு ஃபீல் பண்ணதுனால நான் 5G பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கல. அப்புறம் வந்து இந்த CPU போட்டிருக்க பாருங்கள், குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 680. தெளிவாக தெரியுதான்னு தெரில, ஸ்க்ரீன் அந்தளவு ஃபோக்கஸ் ஆகாது. 4X கோர்டெக்ஸ் A73 2.4 GHz, 4X கோர்டெக்ஸ் A53 1.9 GHz. 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ண ப்ராசஸர். நானோமீட்டர் ஸ்மால் ஆக உங்களுக்கு வந்து சார்ஜிங் பயங்கரமாக நிற்கும். இது நான் லாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணது வந்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி.
இப்போவும் சார்ஜ் பார்த்திங்கன்னா கன்சிடரபுள் அமௌண்ட் இருக்குது. இன்றைக்கி நான் சார்ஜ் போட தேவையில்லை, அதே மாதிரி நாளைக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் சார்ஜ் போட்டோன்னா போதும். இதில் ஏதோ ஃப்ளிக்கர் ஆகிட்டுருக்க மாதிரி கேமராவில் தெரியுது பார்த்திங்களா. இது ஒரு சென்சார், இது நேக்கட் ஐயில் தெரியாது, கேமராவில் தெரியுது. ஒரு 50 மினிட்ஸில் உங்களுக்கு ஒரு 90% கிட்ட தொட்டுரும், அதே உங்களுக்கு போதும். 90%லேயே நீங்கள் அன்பிளக் பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் பேட்டரி நல்லா வரும். 30 வாட்ஸில் சார்ஜ் ஆகிடுது, அதுவும் 5000 mAh-ங்கிறதுனால டைம் எடுக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஒய்ஃபை வந்து ஒய்ஃபை 5 இருக்குது. ஒரு டிஸ்பிளே 2400x1080 pixel, அப்புறம் டென்சிட்டி வந்து 400 dpi. இதெல்லாம் எந்த அளவுக்கு நீடர்னு எனக்கு தெரில. பிரைட்னஸ் வந்து நெட்ஸு கணக்கு ஒன்று சொன்னாங்க, பட் அது எனக்கு மனப்பாடமாக ஞாபகம் இல்லை. பட் ஸ்க்ரீன் வந்து வெயிலில் எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குங்கிறது வந்து எனக்கு அவ்வளோவா தெரில, ஏன்னா நான் அவுட்டோரில் இதை யூஸ் பண்ணலை. கேமரா இதில் வந்து 13:4 தான் காட்டும், பட் ஆக்சுவல் பிக்சல்ஸ் இது கிடையாது, பிக்சல்ஸ் ஆக்சுவலி அதிகம்தான். சென்சார்ஸ் நிறைய சென்சார் கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரோல் பண்ணால் போய்கிட்டே இருக்குது பாட்டுக்கு. 53 சென்சாரோ ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதில் 51 சென்சார்ஸ் இருக்குது. அப்புறம் டெஸ்ட்டு, இதில் போயிட்டு நான் எல்லா டெஸ்ட்டும் ஆல்ரெடி முடிச்சிட்டேன். இந்த ஃபோன் வாங்குகிற புதுசில் நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போது இது வந்து பாக்ஸ்லேருந்து நான் ஓப்பன் பண்ணி கான்ஃபிகர் பண்ணும் போது ஆண்ட்ராய்டு 12 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது ஒய்ஃபை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இது சிஸ்டம் அப்டேட் ஆகிருக்கு. சாஃப்ட்வேர் பாருங்கள், இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு செக்யூரிட்டி பேட்ச் வந்துச்சு, அப்புறம் ஆண்ட்ராய்டு 13 உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணலான்னு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சு, அப்புறம் இப்போ திருப்பி இன்னொரு அப்டேட் ஒன்று வந்திருக்கு, இது இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ நான் ரீஸ்டார்ட் நவ் கொடுத்தேன்னாக்கா திருப்பி இந்த சாஃப்ட்வேரும் அப்டேட் ஆகிடும். இது மாதிரி இந்த ஃபோனில் இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ அதுக்கு வர்ற வரைக்குமே இது போய்கிட்டே தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி நம்ம ஓஎஸ் ஒரு வெர்ஷன்லேருந்து இன்னொரு வெர்ஷன் அப்டேட் பண்ணுறப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே கூட டிசேபிள் ஆகிடுது. இப்போ நான் ஏற்கனவே இதில் செட் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ நான் அது அப்டேட் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து செட் பண்ண சொல்லுது ஃபிங்கர் பிரிண்ட்டு. பட் செம்ம ஃபீட்பேக் இது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது இந்த சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டு. நான் இந்த இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன், பட் இதோட ஃபாஸ்ட் வந்து இன்டிஸ்பிளேல கூட இல்லை, இது நல்ல செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து 2 சிம்மு போட்டுக்கலாம், ப்ளஸ் 1 SD கார்டு போட்டுக்கலாம், ஹைப்ரிட் கிடையாது, மூணுமே நீங்கள் ஒரே டைம்லேயும் யூஸ் பண்ணலாம். 2 சிம்லேயும் ஒரே டைமில் 4G யூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் நார்மலாக உள்ளது தான். இது மாதிரி ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா சைட் பார் வரும். இது மாதிரி ஃபீச்சர்ஸ் ஏகப்பட்டது இருக்குது, நமக்கு எதெல்லாம் ஆன் பண்ணணுமோ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கு டிரான்ஸ்பேரண்ட் கேஸ் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க, இருக்கு பாருங்கள். இது வந்து அந்த பாக்ஸ்லேயே இருந்துச்சு ஃப்ரீயாக. நான் ரிவ்யூலாம் பார்க்கும்போது இதை யாரும் சொல்லலை, பட் இது வந்து எனக்கு பாக்ஸ்லேயே ஃப்ரீயாக வந்தது தான். புதுசு ஒரு 2-3 மாதம் கழித்து இது எல்லோ ஆனதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். இது பேக் கேஸ் இல்லாமல் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள், ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. ஆ, சிம் ஸ்லாட்டு, அப்புறம் இந்த பக்கம் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு, வால்யூம் அப் அண்ட் டவுனு, டாப்பில் பார்த்தீங்கன்னா டொல்பி அட்மோஸ்னு எழுதியிருக்கோம், ஃபோக்கஸாகவே டொல்பி அட்மோஸ்னு எழுதியிருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஒரு செகண்டரி மைக்கு, நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்கும். பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில்லு, அப்புறம் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங் போர்ட்டு. இதில் நீங்கள் ஹெட்ஃபோன் கூட யூஸ் பண்ணலாம், பட் தனியாக 3.5mm ஜாக்கும் இருக்குது, ப்ளஸ் இது ப்ரைமரி மைக்கு. அப்புறம் இது வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்னால என்ன ஆகுனா இதுலேயும் சவுண்டு வரும், ப்ளஸ் வந்து ஒரு 40% சவுண்டு வரும் நம்ம ஏதாவது வீடியோஸ் பார்க்கும்போது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி நல்லாயிருக்கு, நல்லா லவுடாக இருக்குது. ரெண்டுமே என்னோடய ஃபோன்ஸில் டொல்பி இருக்குது, G72 இருக்குது, இந்த G32 இருக்குது. இந்த ஃபோன் ஓவரால் நல்லா தான் இருக்குது, பட்ஜெட்டில் 10,000 ரூபாய்க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸு ரொம்ப நல்ல விஷயந்தான். கேட்டால் இவ்வளோ ஃபீச்சர் யூட்டிலைஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் இது நம்ம யாருக்கு வாங்கி கொடுக்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இப்போ வீட்டில் வந்து நம்ம ஃபோனை நோண்டிகிட்டே இருக்காங்க, உடச்சிருவாங்க, கம்மி காசுக்கு ஒரு ஃபோனை வாங்கி வைப்போன்னு யோசிச்சிங்கன்னா இது பெஸ்ட்டு. இல்லை லேடிஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம், அம்மாமார்கள், ஒய்ஃபு, அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கே ஒரு செகண்ட் ஃபோனு, செகண்டரி ஃபோன் வேணும்னா யூஸ் பண்ணலாம். மற்றபடி இது ப்ரைமரி ட்ரைவாக வச்சுருந்தீங்கன்னா லாங் டேர்மில் நீங்கள் ஹெவி ஆப்ஸ் யூஸ் பண்ணால் ஸ்லோவாக தான் செய்யும்னு என்னோடய கெஸ்ஸு. பட் நான் ஒரு 2-3 மாதம் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ரிவ்யூ வீடியோ போடுறேன். தேங்க்யூ. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Thank you.